Students, once again I welcome back you all to our maths class. In this session we are going to learn exercise 1.1 question number 6. Write the decimal form of the following rational numbers. So in the following rational number oda decimal form ezhuda solirukanga, okay va? Ipo nama decimal form kandupidikalam. Ipo kodutha rational number fractional form la koduthirukanga, adha nama decimal form la convert pannum. So idhukku nama actual division use panni easy ah find out pannalam, seriya? Ipo 1/11 appdin irukku. So 1/11, so idhukana நம்ம டெசிமல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன், இப்போ வந்து நம்ம ஒன்னை வந்து லெவனால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இட் நாட் பி டன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம டெசிமல் பாயிண்ட் கொடுக்கணும், சரியா? ஒரு ஜீரோ ஆட் பண்ண பிறகு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கடுத்து 10 அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் பாசிபிள் இல்லை அப்படிங்கும்போது இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜீரோ ஆட் பண்ணும்போது சேம் டைம் ஸோ அதோட கோஷன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜீரோ ஆட் பண்ணோம். ஓகே, அப்படி ஆட் பண்ணும்போது ஸோ அடுத்து இப்போ 100 வந்துடும். ஸோ 100ல் இந்த 11 எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 9 டைம்ஸ் இருக்கும். 9 டைம்ஸ் வந்து வேல்யூ வந்து 99 வருது, சரியா? அதனால் 9 வந்து நமக்கு கோஷன்ட்டாக எழுதிட்டு அதுக்கடுத்து 99. ஸோ அதுதான் வந்து அதில் வேல்யூ தங்க எழுதிட்டோமா. பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ரேட் பண்ணுறோம். சப்ரேட் பண்ணும்போது இப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது, ஓகேவா? ஸோ 1 கிடைக்கும், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 1 வந்து நாட் பாசிபிள், அதனால் நம்ம ஒரு ஜீரோ ஆட் பண்ணுவோம். ஜீரோ ஆட் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்போவும் நமக்கு பாசிபிளாக இருக்காது. ஸோ 10 வரும் அப்பவும் பாசிபிளாக இருக்காது, அதனால் திரும்ப இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணுவோம். இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், மேலே கோஷன்லேயே ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும். ஸோ கோஷனில் ஜீரோ ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல இப்போது 100 வந்துடுது. 100 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த 11 வந்து 100ல் எத்தனை டைம்ஸ், 9 டைம்ஸ் வரும். ஸோ அது போல் வேல்யூ வந்து 99, ஓகேவா? அதுக்கு அடுத்து திரும்ப நம்ம போடும்போது இது கண்டினியூஸாக இதான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வேல்யூ வந்து 0.09090909 அப்படின்னு கண்டினியூஸாக இது ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான டெசிமல் ஃபார்ம், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இதில் சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 பாருங்கள், அக்கார்டிங் டு ஈக்குவலண்ட் ரேஷன் நம்பர்ஸ், அதாவது நான் எப்படி போட போகிறேன்னா அக்கார்டிங் டு ஈக்குவலன்ட் ரேஷன் நம்பர்ஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறேன். இப்போது 13/4, 13/4 இருக்குது. இதை நம்ம டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. கீழே 4 இருக்கிறதுனால இப்போது நான் அது வந்து ரவுண்டட் நம்பர், ரவுண்டட் வேல்யூ 100 கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம டிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கீழே இப்போது நான் 100 கொண்டு வரணும். ஸோ 100 கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது 100 வரும், 4 கூட 25 மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 100 கிடைச்சிரும், கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம டினாமினேட்டரில் 25 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நியூமினேட்டர்லையும் 25 மல்டிபிள் பண்ணோம், அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஓகேவா? டினாமினேட்டர் என்ன மல்டிபிள் பண்ணுறமோ சேம் வேல்யூ நியூமரேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணணும், அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஓகே? ஸோ இப்போது நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் 25 மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 325/100 அப்படின்னு கிடைக்கிது, சரியா? ஸோ இது வந்து இதோட ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் தான். அதனால இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட டெசிமல் ஃபார்ம் கிடைச்சிடும். ஸோ இப்போ 100 வந்துருக்கிறதுனால நம்ம இதை ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ எப்படி அப்படின்னா இங்கே 20 இருக்கிறதுனால ஸோ நியூமரேட்டரில் ஆஃப்டர் 2 டிஜிட் நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆஃப்டர் 2 டிஜிட் அப்படிங்கும்போது எந்த பாயிண்ட்டில் வரும் அப்படின்னா இந்த 2-5 அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 3.25 அப்படின்னு வந்துடும், சரியா? ஆஃப்டர் 2 டிஜிட் நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ என்ன வரும், 3.25. ஸோ 3.25 அப்படிங்கிறது தான் இதோட டெசிமல் ஃபார்ம். இதை நீங்கள் வந்து ஆக்சுவல் டிவிஷன் யூஸ் பண்ணி போடலாம். ஜஸ்ட் டிவிஷன் அப்படின்னா என்ன, 13-4 டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ, அது ஆக்சுவல் டிவிஷன் யூஸ் பண்ணி போடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ரவுண்டட் வேல்யூ 100 நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வந்து டிவைட் பண்ணியும் போடலாம். ஸோ ரெண்டு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 3. ஸோ -18/7 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இப்போ 7 இருக்கிறதுனால அந்த 7 வந்து நம்ம கீழே 100 கொண்டு வர முடியாது, அதனால் இதுக்கு நம்ம ஆக்சுவல் டிவிஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆக்சுவல் டிவிஷன் யூஸ் பண்ணி இதை போடும்போது இது பார்த்திங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் வேல்யூ ஆகிறது பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 18 வந்து நம்ம 7 டிவைட் பண்ண போகிறோம். 18 7 டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும், இப்போ 2 7s are 14, கரெக்டாக? ஸோ 14 அப்படிங்கும்போது 2 மேலே போட்டுடுறோம், கீழங்க 14 போட்டுடுறோம். அதன் பிறகு இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ 4 பாசிபிளா அப்படின்னு பார்த்தா இல்லை, பாசிபிள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம டெசிபல் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிப்போம். 0 நம்ம 40 வந்துடுது. ஸோ 40 அப்படிங்கும்போது இந்த இப்போ நம்ம 7 டிவைட் பண்ணும்போது நமக்கு
75s are 35, okay, ma? So 75s are 35 on the road, so that number 5 put wrong, 35 put wrong. Then add the again number in a pandro, subtract pandro, subtract pandamode, Namaki and a kadaki, 5 kadaki. So 5 on the possible out in Bakamode, no, not possible. So adding one number, no zero at pandu, 50. So 50 abdin Bakamode, 50 on the 700 divide pandamode, Namakina runa. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல 50 வருமா சோ 50 வந்து நம்ம 7 ஆல டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா அது வந்து 7 7s are 49 ஆ சோ அதனால நம்ம 7 போட்டுறோம் 49 க்கு போட்டுறோம் தென் அதுக்கு அடுத்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 கிடைக்குது சோ இது நம்ம அதே போல இந்த டிவிஷன் process எக்ஸிக்யூட் பண்ணி போடும்போது நமக்கு என்ன வேல்யூல கிடைக்குது அப்படினா 2.57142 8 ஸோ 8 வரைக்கும் கிடச்சி திரும்ப அப்படி அது ரிப்பீட் ஆகும் 5 7 1 4 2 8 அப்படின்னு திரும்ப ரிப்பீட் ஆகுது சரியா ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம எடுத்துங்க டெசிமல் ஃபார்மில் எழுதிடலாம் மைனஸ் நெகட்டிவ்ஷன் கொடுத்துருக்கனால மைனஸ் போட்டுருங்க மைனஸ் 2.57142 8 அதுக்கடுத்து அகெயின் அது அப்படி ரிப்பீட் ஆகும் 5 7 1 4 2 8 அதனால் இப்போ இந்த மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற சிம்பிள் தான் இது ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்